ओम कांजीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। गुरुवरुणालुम तिरुवरुणालुम एल्लोरुम एल्ला नलमुम पेर अनुदिनमुम प्रार्थिप्पदु उंगल ज्योतिडर रवींद्रराव। अष्ट टेंपल सीवी सार्बाग पोडप्पडुम ओव्वोरु पदिवुम उंगलुक्कु पिडित्तिरुंदाल लाइक पण्णुंग, शेर पण्णुंग, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க இந்த பதிவு என்ன அப்படின்றத பார்ப்போம். எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழக்கத்திற்கு வலு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஒரு செயல் நமக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், போக போக அது நமக்கு பழகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்கு உதாரணம் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நகரத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். தனி பெரிய பங்களா, நல்ல வசதி உண்டு, காரு, ஆனால் தனக்குன்னு ஒரு வேலையாட்களை கூட அவர் வைத்துக் கொள்ளவில்லை. தனி ஆள், திருமணம் கூட ஆகவில்லை, வயதானவர் தான். ஏன் அப்படின்னு காரணம் என்ன, அவருக்கு வந்து தனிமைன்றது ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிட்டேன், ஒய்ஃபு, குழந்தைங்க, அவங்க பெரியவாயி, அவங்க குழந்தைங்க, இப்படி எப்போ பார்த்தாலும் நச்ச நச்சன்னு அவர் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் அவர் கல்யாணமே பண்ணிக்கல. சுற்றி முற்றி இருக்கிற வீடுகளும் இருப்பவர்களும் இவருக்கு பயந்து அமைதியாக தான் இருப்பாங்க, சத்தமே போட மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இந்த நபர். ஸோ அந்த பணக்காரர் என்ன பண்ணேன்னா, தனியாக உட்காந்துருப்பார். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவரே காலங்காத்தில் ஆள் நட மத்தியான சமயத்தில் இந்த வெயில் சமயம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்டில் நடமாட்டம் கம்மியாக இருக்கும். ஒரு கடையிலலாம் கடையில் ப்ரொவிஷன் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக கம்மியாக இருக்கும், சில சமயத்தில் இருக்காது. அந்த சமயத்தில் போய் தனக்கு வேண்டியதை மட்டும் வாங்கிப்பார். மற்றபடி வெளியில் எங்கேயும் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு சத்தம்னா அலர்ஜி, கும்பல்னா அலர்ஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் அவருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணால், ஒரு காலேஜ் படிக்கிற பையன் என்ன பண்ணா, வந்து பார்த்தேன், இதை உங்களுக்காக தான், உங்களை பார்க்கணுறதுக்காக தான் வந்தேன். என்னப்பா விஷயம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் வந்து அந்த என்னோடய சொந்த ஊர்லேருந்து நான் இந்த ஊர் இங்கே ஒரு எக்ஸாமுக்காக நான் வந்தேன். 10 நாள் இங்கே தங்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. தங்க ஒரு ரூம் எடுத்து தங்கி என்னோடய சாப்பாட்டுக்கு பார்த்துட்டு எக்ஸாம்லாம் எழுதி போட வரைக்கும் நிறைய பணம் செலவாகும், என்னால் அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. இதோ இருக்கிற காசை வச்சு சாப்பாட்டுக்கும் எக்ஸாம் ஃபீஸும் கட்டிட்டு இப்போ நான் வச்சிட்ருக்கேன். அதனால் நீங்கள் அனுமதிச்சின்னா ஒரு 10 நாள் நீங்கள் எந்த இடத்துல படுக்க சொல்கிறீங்களோ அந்த இடத்துல, ஏன்னா உங்கள் இருக்கிறதுல உங்கள் வீடு பெரிய வீடாக இருக்குது, எங்கேனா ஒரு ஓரமாக நான் படுத்துக்கிட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் உங்களை வந்து இருக்கேன், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் என்கிட்டேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது, சத்தம் போட மாட்டேன், எந்த விதமும் பண்ண மாட்டேன், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு உட்கேஞ்சி பார்க்கலாம். இவருக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னா, சரி இருந்துட்டு போகட்டும், படிக்கிற பையன் ஒரு ஹெல்ப் கேட்குற, படிப்புக்காக தானே ஹெல்ப் பண்ணுறோம், இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன்ப்பா, எக்காரணத்தை கொண்டும் சத்தமாக படிக்கக்கூடாது, மனசுக்குள்ளே தான் படிக்கணும், எந்த விஷயத்தை கொண்டும் சத்தம் போடக்கூடாது, எனக்கு சத்தமாக அப்படின்னாலே அலர்ஜி அப்படிங்கிறார். இவன் என்ன பண்ணுறான், ஆஹா இடம் கொடுத்தா போதும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா காத்தால இத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனேன்னா இத்தனை மணிக்கு தான் வருவேன், அதனால் என்னால் உங்களுக்கு சத்தம் வராது. சரி டே டைம் ஃபுல்லும் வெளில தான் இருக்கான், நைட்டு படுக்கிறது தானே வரேன், என்ன சத்தம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதில் நீ பைசா எல்லாம் தரவனப்ப, இருக்கிற சொத்தை எனக்கு போதும், நீ உங்ககிட்டருந்து காசை வாங்கித்தான் எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அதனால் நான் வந்து உனக்கு தங்க இலவசமாகவே தங்க இடம் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அன்றைக்கி காத்தால் ஒரு வீட்டை விட்டு கிளம்புறேன், போய் தன்னோட படிக்கிற வேலை தன்னோட ஒர்க்கு எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஈவினிங் வரேன். நல்ல ஹார்டு ஒர்க்கு, ஏன்னா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு அந்த அலைச்சல் என்ன பண்ணுறேன்னா, தன்னோட ஷூவை டப் டப்புன்னு தூக்கி போடுறான். அந்த இடத்துல அந்த சவுண்டு விழுது, கீழேருந்து கேட்குறாரு, தன்னோட வீட்டுக்கு மாடியில் இடம் கொடுக்குறாரு. என்னப்பா சத்தம் இங்கே, நான் தான் உன்னை சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, எனக்கு அந்த வீட்டில் போட்டு பழக்கம், அதே மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன், தப்பையா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. சரி சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒன்று மன்னிச்சிடுறேன் அப்படின்னு இருக்கிறத. அன்றைக்கி நைட்டு திருப்பியும் பொழுது புலருது, தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு வெளில போகிறேன். திருப்பி எனக்கு அந்த ஹார்டு ஒர்க்கு, வீட்டுக்கு வரேன், திருப்பி அதே மாதிரியே ஷூவை டப் டப்புன்னு தூக்கி போடுறேன். அந்த சத்தத்தை கேட்ட அந்த வீட்டோட முதலாளி, உன்னை நேற்று தானே வான் பண்ணேன், இதுதான் உனக்கு செகண்ட் வார்னிங், உனக்கு நாளைக்கு இதே மாதிரி பண்ணனா நீ வீட்டை விட்டு போகணும், ஸோ எனவே
நீ சத்தம் போடக்கூடாது அப்படின்றாரு. இவனும் அதே மாதிரியே மன்னிப்பு கேட்குறான். சரி சரி, நீ படிக்கிற வரலிக்கு நான் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதனால் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு. இப்படி என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் இப்படியே போயிடுது. சத்தம் போடுறது, இவர் கத்துறது, இவன் மன்னிப்பு கேட்கறது, இப்படியே போடுது. திடீர்னு என்ன பண்ணுறேன்னா, இவன் வந்து அது 6th day வரும், எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது, ஆஹா நம்ம இந்த மாதிரி இன்றைக்கி தப்பு பண்ணக்கூடாது, சப்தம் போடக்கூடாது, அதனால் நம்ம நிதானமாக வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, போய் நிதானமாக படிக்கட்டு ஏறி ஷூவை வந்து நிதானமாக வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். கொஞ்ச நேரத்தில் கீழேருந்து ஓனர் கத்துறாரா, ஏன் இன்னும் சத்தம் வரல அப்படின்னு கேட்குறாரா. என்னங்கண்ண, இப்போ சத்தம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், இந்த சத்தத்தை கேட்ட பிறகு தான் எனக்கு தூக்கமே வருது, நீ எப்போ சத்தம் போட போகிறேன், இந்த ஷூவை தூக்கி போட போகிறேன் அப்படின்னே நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் கெடுது, நீ முதல்ல சவுண்டாக தூக்கி போடு, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு பணக்காரர் சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் செய்யும் பொழுது நமக்கு அந்த பழக்கம் நமக்கு வந்துடும். அப்போ அந்த பணக்காரர் என்ன சொல்கிறார், சத்தம் போடாதேன்னு சொல்கிறவர் ஏன் சத்தம் போடலைன்னு கேட்குறாரு. ஒரு 5-6 நாளாக சத்தம் போட்டுருக்கிற ஒரு நபர் வந்து இனிமேட்டு சத்தம் போடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு மாறுறாரு. ஏன்னா கீழே இருக்கிற திட்டின்ட்டுருக்காரு, ஹவுஸ் ஓனர் திட்டின்ட்டுருக்காரு, எனக்கு இலவசமாக தங்க இடம் கொடுத்துருக்காரு, இவ்வளவு நம்ம உபதிரவம் பண்ணக்கூடாதுன்று தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிறாரு. இப்படி ஒரு பழக்கத்தை வந்து நாம் ஒரு வாரம் செய்தால் அடுத்த நாள்லேருந்து நமக்கு அது பழகி போயிடும். சரிங்களா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பழகினால் நமக்கு அது எளிதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு ஒரு யானை பொம்மை போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, பாரு அந்த ஆர்டிஸ்ட்டு எப்படி கடகடன்னு தொட்டு ஒரு மனுஷன் பொம்மை அது தத்ரூபமாக போடுறாரு. அப்போ அவங்ககிட்ட போய் கூப்பிட்டு கேளுங்க, சாமி நான் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்பேன். ஸோ அந்த பழக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வலு அதிகம். நம்ம கண்ணை மூடிட்டு கூட நம்ம இவ்வளோ வரணும் அதுக்கு வரைஞ்சி போயிடலாம், அப்படி ஒரு இருந்தால் நம்ம நிச்சயம் வாழ்வில் முன்னேறலாம். சரி, இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்தாரு ஒரு கதையை சொல்லிட்டாரு போயிட்டாருங்க, இல்லை அந்த கதைக்கு ஒரு சின்ன ஒரு அடுத்தது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் எல்லாருமே வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்துருவாங்க, ஏன்னா அந்த காலத்தில் விவசாயம் அதிகம். ஸோ சூரிய உதயத்துக்கு கருக்கல் எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருக்கல் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துட்டு என்ன கிடைக்கிறதோ அது கஞ்சியோ கூழோ ஏதோ கிடைக்கிறத தூக்கிட்டு வயல் வரப்புக்கு போயிடுவாங்க, சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுவாங்க, தன்னுடைய ஒர்க்கை பார்ப்பாங்க. கலங்கத்தில் எழுந்த உடனே என்ன பண்ணணும்னு சொல்ல விதிமுறைகளும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பழகணும். இப்போது ஃபெங்ஷுய் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, சைனீஸ் வாஸ்து அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கலங்கத்தில் எழுந்த உடனே உன்னுடைய கையை பாரு, உனக்கு தன்னம்பிக்கை வரும். கலங்கத்தில் எழுந்த உடனே ஒரு அழகான ஒரு படத்தை பாரு, கடவுளோட படத்தை பாரு, இல்லை ஒரு இயற்கை சீனரியை பாரு, இல்லை சிரிக்கும் ஒரு குழந்தை பொம்மையை பாரு, பறவை அழகான ஒரு ஜோடி பறவையை பாரு, உனக்கு தன்னம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிற நம்ம அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம மறந்து போயிடுறோம். அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது. நான் குறை சொல்லுன்னு சொல்லலை, இது ஃபேக்டை சொல்லிட்டுருக்கேன். அப்போது என்ன பண்ணணும், காலங்காலத்தில் இருந்தோன்னே நம்ம கையை பார்த்து நம்ம வேண்டிப்போம். அது என்ன ஸ்லோகம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மகாலட்சுமியை வேண்டிட்டு, கராகிரே வசத்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திரே கௌரி, பிரபாத்தே கரதர்சனம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம எழுந்திருக்கிறோம். நம்ம கையில் தான் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி முப்பெரும் தேவர்கள் நம்ம கையில் தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கையை பார்க்கணும். அடுத்தது தெய்வ உருவங்களை பார்க்கணும். அப்புறம் அடுத்தது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி எடுத்து நம்ம முகத்தை பார்க்கணும். இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ ஏனேலாவது பழகுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கும் போது ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது அலாரமே வேண்டாம், 5 மணிக்கு நம்ம தன்னால் முழிப்பு வந்துடும். அதே போல் கை பார்க்கறது, ஒரு கடவுளுடைய உருவப்படத்தை பார்க்கறது, கண்ண முகம் பார்க்கும் கண்ணடை பார்க்கறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கும்போது நமக்கு நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது, ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் த மேன் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் எழுந்திரு, சீக்கிரம் குளிச்சிடு, உன்னோட வேலையை பாரு அப்படின்னா
நம்ம முன்னோர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி சில பேர் மத்தியில் வருது. அதெல்லாம் அறவே ஒதுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் காலங்காலத்தில் எழுந்துக்கோங்க. நம்ம பணியை செய்தால் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம். எனவே செய்யும் வேலைக்கு பழக்கம் முக்கியம், அந்த பழக்கத்திற்கு எப்போவுமே வலு அதிகம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.